हलो फ्रेंड्स वेलकम टू मई चैनल ना उगर सुंदर नम चल मोद मोद पाक सब्सक्रेबिकी डाट हाँडल एप्ली पाकल आलरे एप्ली वीडियो वो प्ले लिस्ट पाक हेडिल पड़े मट ना सलपे हेडिल पाती अलव पाती पर्पलो यो एवं पाती आर पाती रे वयर वेक अवटर वयर पाती आर अड़को पर्पल योल वे वयर पाती आर वयर अभी एप्ली पाती मूने हाल अड़े वो एक्को एक्स्ट्रा नहीं कूड़ एक्स्ट्रा वे कलर वयर्सको नहीं इंसट पड़ा अना एक्स्ट्रा वयर ना वे आर वयर वो मूने हाल अड़े वचर वयर्स वचर अवटर वयर पाती आर अड़े वचर रे वयर इतना वयर्स नम टूड़ा वे रू वयर्स वे मटा नाम वो हेडिल वो जड़ पिंड मारिदा पिन्नपर एपी पिंड पाकलवा बिकनर्सा रबर बैंड मारे और टेकूड़ा इत रही मट नम्बर पाती फर्स्ट वयर्स रेलो अभी क्रास् मारे वोकल इकमों पकमों मारी मारी नम्बर कोंटो अदक पड़ोना एल वयर्स ईक्वल नहीं फर्स्ट पाक इंसट पड़ोने इतनीमो अदी ईक्वल वयर्स पाक पाता नम करक्टा पिन्नपर यो वो क्रास् मारे वोकल सैड पर्पलो सैड पर्पलो मेल पर्पल एदार की वि रेल को और टाइम इत सैडा और टाइम इत सैडो इत सैड पर्पल की को रे मेल को मारी मारी नम्बर पिन्निकेको अदक यो की अभी को नारे यो पर्पल मारी मारी वो और टाइम इत सैड और टाइम इत सैड अंतमी अत सैड वो की मारे को नी को मेल पिन्नी मतटीन मार्न मारे आदल पाता अतो अतडो पर्पल यो पर्पल यो मारिदा वो नहीं मतटीन अंत कलर चेंज आ डाट हैंडल सैड मारी मारी को नम पिन्नो जड़ पिंड मारिदा अत सैडो को नको को ना मारी मारी पिन्नो रोम रोम ईसि डाट हेडिले पाती रोम ईसि हेडिल मारी मारी नम्बर कोटे अरेक्टा वो पिन्नल पाती की को रेको अल वयर नाम वो यूस पड़पर वो टाइम मेल फर्स्टा இந்த சைடு இது ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற வயர்ஸ் மட்டும் தான் அப்படி மாறி 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 நம்ம பின்ன போறோம் நல்லா டைட்டா பின்னிங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பின்னிக்கணும் மாத்தி கீழ இருக்குறத இந்த சைடு இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா தப்பா போயிடும் கீழ இருக்குறது கொண்டு வர கூடாது மேல இருக்குறத தான் நம்ம ஒவ்வொரு டைமும் கொண்டு வரணும் டைட்டா நல்லா இருக்குமா பண்ணிக்கங்க அப்பதான் ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் மறுபடியும் சொல்லிறேன் எப்பயும் மேல இருக்குற வயர்ஸ் மட்டும் தான் நாம இது பண்ணனும் நடுவுல இருக்குற வயர்ஸ் நம்ம டச் பண்ண போறதே இல்ல இந்த மேல ஃபர்ஸ்டா இருக்குற வயரை கீழ கொண்டு வந்து ரெண்டு வயருக்கும் नल पचिड़ो अदारे सैड कई को रेक नीटी को तुर तुर पड़पर ना फा पिन्नी ना काट फा हेडिल पिन्याचन हेडिलो करक्टा नाम अंतमी वे पाकन ईक्वल ईक्वल सैज़ को वो वयर्स नाम इंसट पड़ी विटरल
இந்தளவுக்கு உச்சி பார்க்குறோம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஈக்குவலாக வருது இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து இப்போ ரெண்டு தான் இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க இப்போ இந்த சைடு நம்ம எத்தனாவது இதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டுருக்குறோமோ அதே அளவுக்கு தான் இந்த சைடும் நம்ம கேப் விடணும் அதே மாதிரி தான் கீழே இன்சர்ட் பண்ணுறது மொத்தத்தில் ரெண்டு சேமாக தான் இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ளே ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் ரெண்டு சைடும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த சைடும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த சைடும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் ஹேண்டிலு ஹைட்டு இந்த நடுவில் இருக்கிற கேப் முதக்கொண்டு எத்தனை நாட் விட்டுருக்கிறோமோ அதே கேப் தான் இந்த சைடு விட்டுருக்கணும் இந்த சைடு இப்போ நான் ஆறு நாட் கேப் விட்டுருக்குறோன்னா இந்த சைடு அதே மாதிரி ஆறு தான் விட்டுருக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி கேப் முதக்கொண்டு ஈக்குவலாக இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் இந்த மேலே அவுட்ரு ஒயர் ரெண்டு இருக்குது பாருங்கள் நீளமாக அதை ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒயர்ஸையும் கட் பண்ணக்கூடாது ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கணும் ஈக்குவலாக வெட்டிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த ஒயரும் இந்த ஒயர் எல்லா ஒயரையுமே நீங்கள் வந்து எதையுமே வெட்டாமல் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கணும் நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் அவ்வளோதான் ஃபுல்லாக பாருங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டேன் எல்லாமே நீட்டாக எதையுமே கட் பண்ணி விட வேணாம் ரெண்டு சைடுமே அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன் நீட்டாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு அடியில் ஒயர் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த சைடு நான் இன்சர்ட் பண்ணிவிட்டேன் கட்டி என்ன பண்ணுறீங்களா ஒயரை பிடிச்சி ஃபுல்லாக இறுக்கி கட்டிடலாம் ஹேண்டில் அப்போ தான் நீட்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தூக்கிட்டு இந்த மாதிரி மாறி மாறி நாட்குள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிட்டுலாம் அவ்வளோதான் மாறி மாறி உள்ளே விட்டுட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த சைடு இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு நாட்டில் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா மடிச்சு விட்ட ஒயர்ஸ்லாம் இதுலேயே இருக்கும் ஆனால் இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு நாலு நாட்க்கு வர மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதே மாதிரி இந்த சைடும் இன்சர்ட் பண்ணிக்கலாம்
எக்ஸ்ட்ரா ஒயர்ஸா கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டாட் ஹேண்டில் வந்து போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு செட் நம்ம கட்டினதுனால ஈக்குவலாகவும் இருக்குது ஹேண்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.